Hi guys, welcome back to Mr. Rice Hour. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல கோஸ்ட்பஸ்டர்ஸ்னு ஒரு கார்ட்டூன் பார்த்துருந்துருப்போம்ல. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே லைக் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கார்ட்டூனை பேஸ் பண்ணி நிறைய படம் வந்திருக்குது. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி கோஸ்ட்பஸ்டர் தி ஆஃப்டர் லைஃப்னு ஒரு படம் வந்திருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு வர்ற நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க தாத்தா ஒரு கோஸ்ட்பஸ்டரா இருந்திருக்காருன்னு. அதான் பேய்களை பிடிக்கிறவரா இருந்திருக்கு. சோ இப்படி இருக்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இவங்க எப்படி பேய்கள் எல்லாம் பிடிக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்றத பயங்கர சூப்பரா சொல்லியிருந்த கதை தான் கோஸ்ட்பஸ்டர்ஸ் ஆஃப்டர்லைஃப். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. அவர் கையில ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அப்படியே பயத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த டிவைஸ்ல சிக்னல் வர அப்படியே பின்னாடி காமிச்சா ஒரு பெரிய பேய் அப்படியே ஒரு முன்னாடி நிக்குது. இந்த டைம்ல அந்த பேயை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டிவைஸ்ல ஏதோ ஒன்னு ஒர்க் பண்ணல போல, அதனால ஃபெயில் ஆகிருது. அந்த பேயையும் பாத்தீங்கன்னா தாத்தாவை பிடிச்சிருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோயினோட அம்மா. அது பக்கம் இவங்க எல்லாருமே வாடகை வீட்டில தான் குடியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அந்த சயின்ஸ் இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கேட்ஜெட் கண்டுபிடிக்கிறதும் அவங்க அம்மாவை வெறுப்பேற்றுறதுமான்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டோடைய ஓனர் தான் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி உங்க அப்பா இறந்து போனதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன், ஆனா நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிருங்கன்ற மாதிரி ஒரு நோட்டீஸை கொடுத்து போறாரு. ஏன்னா இவங்க பல மாசமா வாடகையே கட்டி இருந்திருக்க மாட்டாங்க. இப்பவும் இவங்க கிட்ட காசு இல்லன்றதுனால ஹீரோயினோட தாத்தா வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ரொம்ப வருஷமா அந்த தாத்தா வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவுக்கும் அவங்களுடைய அப்பாவான ஹீரோயினோட தாத்தாவுக்கும் கொஞ்சம் சண்டை வந்திருக்கும். அதனாலதான் ஹீரோயினோட அம்மா இத்தனை நாள் போயிருந்திருக்க மாட்டாங்க. சரி, நம்மளும் கஷ்டத்துல இருக்கோம், அந்த வீட்லயாவது நம்ம தங்கலான்னு சொல்லி மொத்தமா பேக் பண்ணிட்டு தாத்தாவுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கர வில்லேஜா தான் இருக்குது. அப்புறமா ஒரு வழியா அந்த தாத்தாவுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. பெரிய ஃபார்ம் லேண்டுக்கு நடுவுல இந்த ஒரே ஒரு பழமையான வீடு மட்டும் தான் இருக்குது. சோ இவங்களும் அப்படியே உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா எல்லாமே ரொம்பவே பழசா இருக்குது. இவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. உடனே இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிலநடுக்கம் அப்படியே ஸ்டாப் ஆகிருது. சோ இந்த மாதிரி தான் இந்த வில்லேஜ்ல அடிக்கடி நிலநடுக்கம் வரும் போல. சோ நல்ல சகுனம்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்குள்ள எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறமா இப்போ புதுசா சமைக்க முடியாதுல்ல, சோ அதுக்காக வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்லி அந்த வில்லேஜ்லயே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இங்க வந்ததும் ஹீரோயினோட அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணை பிடிச்சி போயிருது. அதே டைம்ல அந்த சைடு ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த கடைக்காரர் நீங்க புதுசா அந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா மேடம்ன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினோட அம்மாவும் அவங்க அப்பா பேரை சொல்லி இப்பதான் ரீசெண்டா இறந்து போனாரு, அதனாலதான் நாங்க அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோன்ற மாதிரி சொன்னதும், ஓ அவரா, அவரு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு, வெளியவே வரமாட்டாரு, மேக்சிமம் அவரை பத்தி இந்த ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி இந்த கடைக்காரர் சொல்ல, இப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவளுக்குன்னு ஒரு ரூம் எடுத்து அப்படியே நைட்டும் தூங்கவும் செய்யறா. இந்த சைடு ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி பார்க்கலான்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பழமையான காரை பாக்குறான். பாக்குறதுக்கு பழமையான கார் மாதிரி தெரியுது, ஆனா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவைஸ் எல்லாம் பொருத்தின மாதிரி தெரியுது. கட் பண்ணா இப்ப விடியவும் செய்யுது. இது சம்மர்ன்றதுனால நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினா ஒரு சம்மர் ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க டீச்சரா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் தான். அவர்கிட்ட ஹீரோயினை ஒப்படைச்சிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா அந்த டீச்சர் கிளாஸ் எடுப்பாருன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு படம் மாதிரி போட்டு விட்டுட்டு இவரு தனியா வேற வேலை பார்க்க போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறான். பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா சைனாக்கார அமுல் பேபி மாதிரி இருக்கிறான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லாவே பழகிக்கிறான். இப்படி இருக்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பயப்படுறாங்க, ஆனா அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நார்மலா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் அடிக்கடி இந்த மாதிரி வந்து பழகி இருந்திருப்பாங்கல்ல. சோ நம்ம ஹீரோயின் அப்படியே மெல்ல நடந்து பக்கத்து ரூமுக்கு போறா. அங்க பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் எதையோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. சோ அங்க இருக்கிற போட்டோலாம் பார்த்து நீங்க என்ன நிலநடுக்கத்தை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. இந்த டீச்சரும் ஆச்சரியப்பட்டு எப்படி நீ இவ்வளோ கரெக்டா கண்டுபிடிச்சன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் சயின்ஸை பத்தி நிறைய தெரியும்ல. சோ அதை பத்தி நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிராமத்துல எரிமலையே கிடையாது, ஆனா இந்த கிராமத்துக்கு எதுக்கு நிலநடுக்கம் வருதுன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ரிசர்ச் பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த சைடு ஹீரோயினோட அண்ணனை பார்த்து ஒரு ஹோட்டல்ல ஒரு பொண்ணை பார்த்திருந்திருப்பான்ல, அந்த ஹோட்டல்லயே வேலைக்கு சேர்ந்து அந்த பொண்ணு கூட நல்லா பழகிட்டு இருக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினோட கிளாஸ்லாம் முடிஞ்சிருது. அதனால அந்த புது ஃப்ரெண்டான அமுல்பாய் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினுக்கு அவனுடைய ஊரை அப்படியே சுத்தி காமிச்சிட்டு இருக்கிறான். இப்படி சுத்தி காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தியேட்டர்ல பேய் படம் ஓடும். சோ அதை பார்த்ததும் பேய் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, என்னது பேய் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் ஒரு மலைக்கு கூட்டிட்டு போறேன், அங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி சொல்லுன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மலைக்கு கூட்டிட்டு போறான். அந்த மலையை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மலை மாதிரி தான் இருக்குது. அது மேல அப்படியே ஏறி போகவும் கிழிஞ்ச துணியெல்லாம் அப்படியே தொங்க போட்டிருக்காங்க. அப்புறமா அதையும் தாண்டி உள்ள போனா ஏதோ நிறைய சிலையெல்லாம் இருக்கிற ஒரு கோவில் மாதிரி இருக்குது. உடனே இந்த அமுல் பாய் என்ன சொல்றான்னா, இந்த மலையை இந்த மாதிரி ஒரு கோவிலா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா போற போக்குல இங்க வேலை பார்த்த எல்லாத்தையுமே இங்க இருக்கிற பேய் எல்லாம் கொலை பண்ணிருச்சு. சோ இந்த இடம் ஃபுல்லாவே பேய் தான் இருக்குன்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கும் பாத்தீங்கன்னா இதை பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. சோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவ ஒரு செஸ் போர்டு வச்சிருப்பா, அதுல உள்ள காயின் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. சோ இவளும் என்னடா இது, இதெல்லாம் நான் நகர்த்தவே இல்லைன்னு சொல்லி ஒரு காயினை இவ எடுத்து வைப்பா. பாருங்க, அப்போ இவ கண்ணு முன்னாடியே இன்னொரு காயின் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதை நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. சோ இந்த டிவைஸை தான் ஹீரோயினோட தாத்தா ஸ்டார்டிங்ல வச்சிருந்திருப்பாரு. அந்த டிவைஸ் இப்போ ஆன் ஆனதுனால இது என்ன டிவைஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கையில எடுக்கிறா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் ஏதோ ஒரு இடத்துக்கு வழி காமிக்குது. இவளும் அந்த சிக்னல் வர்ற டைரக்ஷன்லயே அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அப்படியே சோஃபாவை ஆட்டோமேட்டிக்கா நகர்த்தி விடுது. என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த மரப்பலகையெல்லாம் அப்படியே நகர்த்தி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டிவைஸ் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. நம்ம ஹீரோயினுக்கு இந்த டிவைஸை பத்தி சுத்தமா ஐடியாவே இல்ல. சோ அதை எடுத்து அப்படியே வச்சுக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்துடுறா. இங்க வந்ததும் அந்த டிவைஸ் கிடைச்சதை பத்தி இந்த அமுல் பாய் கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இது என்ன டிவைஸ், இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீச்சர் இந்த இடத்துக்கு வந்து இந்த டிவைஸை பார்த்து, இந்த டிவைஸா, இந்த டிவைஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது, சார் இது ஃபர்ஸ்ட் என்ன டிவைஸ்னா எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னதும், இதை பத்தி தெரியாதா, இது 1980s கோஸ்ட் பஸ்டர் வச்சிருந்த டிவைஸ், இதுக்குள்ளதான் பேய்களை பிடிச்சி அடைச்சு வைப்பாங்க, நாட்களும் போக போக பேய்களும் இல்லாம போயிருச்சு, இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸும் காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி நம்ம டீச்சர் நிறைய வீடியோ எல்லாம் இவங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த டிவைஸ்க்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கணுன்ற மாதிரி ஆர்வம் வந்துருது. அதனால நாங்க இதை ஓபன் பண்ண போறோம்னு சொன்னதும் இந்த டீச்சரையும் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ரொம்பவே ஆர்வம் உள்ளவர் தானே, அதனால நானும் இதை வந்து ஓபன் பண்றேன்னு சொல்லி அந்த டிவைஸை வாங்கி இந்த பஸ்ல எல்லாம் கனெக்ட் பண்ணி அதுல சாக் கொடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. உடனே இந்த டீச்சர் மட்டும் அந்த டிவைஸ் பக்கத்துல போய் அப்படியே தட்டவும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆகி உள்ள இருந்து எரும மாடு மாதிரி ஒரு பேய் வெளியில வருது. இதெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் சாக்காகி நிக்கும் போது அந்த பேய் அங்கிருந்து வேகமா கிளம்பி அந்த மலை இருக்குது பாத்தீங்கல்ல, அந்த மலைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி திடீர்னு இந்த மாதிரி பேய பார்த்ததுனால நம்ம டீச்சருக்கும் ஒன்றும் புரியல, நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. சரி சரி நான் உங்களை வீட்டுல விட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினா அவளுடைய வீட்டுக்கு அந்த டீச்சர் கூட்டிட்டு போறாரு. இங்க வந்ததும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் டீச்சரும் ரொம்பவே நல்லா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே டைம்ல இந்த சைடு ஹீரோயினோட அண்ணன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா காரை எடுத்துட்டு வந்து அவன் புதுசா அந்த ஊர்ல பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த மலை இருக்குது பாத்தீங்கல்ல, அந்த மலையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணான அந்த கடையில வேலை பார்த்த பொண்ணு இருக்கல்ல, அவளை நம்ம லவ்வர்னே கூப்பிடலாம். அவ கூட உட்காந்து இவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த மலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. இந்த அண்ணன்காரனும் அப்படியே போய் எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தா கோசர் அப்படின்ற மாதிரி எக்கோ சவுண்ட்ல ஏதோ ஒண்ணு கேக்குது. என்னடா அது விசித்திரமா இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோர்ஸ் கீழே இருந்து மேல வரும் பாருங்க. டக்குன்னு பயந்துடுறாங்க. ஆனா அது என்னவா இருக்குன்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இருந்தாலும் சரி இந்த ஊர்ல அடிக்கடி நிலநடுக்கம் வர்ற மாதிரி இந்த இடத்துல இப்படி நடக்கும் போலன்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுறாங்க. கட் பண்ணா அந்த சைடு வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம டீச்சரும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த டிவைஸ்ல ஏதோ ஒரு சிக்னல் காமிக்குது. சோ மறுபடியும் நம்ம ஹீரோயின் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகும்போது அந்த கார் கரேஜ்ல ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இறங்கி நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா அந்த தாத்தா இருக்கார்ல, அவருடைய ஆவிதான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி தெரியப்படுத்துதுன்னு நமக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்தா இந்த இடம் வேற எதுவுமே கிடையாது, இந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய லேபே இதுதான். அவங்களுடைய யூனிஃபார்மா இருக்கட்டும் அவங்களுடைய எல்லா டிவைஸுமே இந்த இடத்துல தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிக்னல் நம்ம ஹீரோயினுக்கு வேற ஏதோ சொல்ல வருது. சோ என்னன்னு சொல்லி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான டிவைஸை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்குது. சோ இது என்ன டிவைஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த கோஸ்ட் எல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த டிவைஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தது கோஸ்ட்டை அடைச்சி வைக்கிறது, இந்த டிவைஸ் தான் கோஸ்ட்டை பிடிக்கிறதுக்காக. ஆனா இந்த டிவைஸை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் தான் அந்த சயின்ஸை பத்தி எல்லாமே தெரியும்ல, ஸோ அவளுடைய திறமையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டிவைஸை ஒர்க் பண்ற மாதிரி வச்சிடுறா. அப்புறம் என்ன, அடுத்த நாள் இந்த டிவைஸை பற்றி அமுல் பாய் கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிவைஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து இந்த டிவைஸை ஸ்டார்ட் பண்ணி இதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே அப்படியே சுக்குநூறு ஆக்கிருது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த டிவைஸ் இருக்குது. இப்படி இவங்க இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வேர் ஹவுஸ்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா ஆளே இல்லாத இந்த இடத்துல யார் இருப்பான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டு அந்த வேர் ஹவுஸ் போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்குது. அது பட் பாட்டுக்கு அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிற மெட்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. ரைட்ரா, இந்த பேயை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும்னு சொல்லி இவங்க டிவைஸை வச்சு அந்த பேயை அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. அந்த பேயும் உஷாராகி வேக வேகமா அந்த வேர் ஹவுஸை விட்டு ஓட ஆரம்பிக்குது. இவங்களும் அந்த பேயை துரத்திக்கிட்டே வேகமா ஓடி வந்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த பேயை பாத்தீங்கன்னா எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிருது. ஐயோ, இப்படி கண்ணு கெட்டினதை விட்டுட்டோமே நினைச்சிட்டு இருக்கும் போது தான் என்னோட அண்ணன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் கண்டுபிடிச்சிருந்திருப்பான்ல, கார் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்கான். உடனே காரை ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு லிஃப்ட் கொடுன்ற மாதிரி சொல்லி காருக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த அண்ணன்காரனையும் பாத்தீங்கன்னா எங்கடா போயிட்டு வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவங்களும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த பேயை நம்ம பிடிக்கணும், சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அண்ணன்காரனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பேய்னு சொல்றீங்க, அதை பிடிக்கணும்னு வேற சொல்றீங்க, சரி நீங்க பார்த்த பேய் எங்க பேருக்குனாவது தெரியுமான்னு கேட்கும்போது இப்பதான் இவங்க ஒண்ணு நோட் பண்றாங்க. என்னன்னா அந்த பேய் இந்த மெட்டலை தானே தின்னுட்டு இருந்துச்சு, அதனால போற வழியெல்லாம் எங்கெல்லாம் மெட்டலை தின்றுக்குன்ற மாதிரி பார்த்து அதுபடி அந்த பேயை தேடி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பேயையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அந்த வாட்டர் பம்பை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. இவங்களும் அமைதியா அந்த பேயை பிடிக்கிறதுக்காக ரெடியாக இந்த அமுல் பாயை பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருக்கிற ஒரு கம்பியை தட்டுருவான். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினோட சீட்டு மட்டும் அப்படியே காரை விட்டு வெளியில வந்து ஃபயர் பண்றதுக்கு கரெக்டா இருக்குது. இப்ப சத்தம் கேட்டதுனால அந்த பேயும் உஷாராகி இவங்களை பாத்துருது. உடனே எடுக்கும் பாருங்க ஓட்டம். ஆனா இவங்களும் விடுற மாதிரி தெரியல, கார்ல வேகமா போய் அந்த பேயை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதே டைம்ல அந்த பேயை அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு டிவைஸ் இருக்கும்ல, அந்த டிவைஸ் இந்த கார்லயே ஒரு சின்ன ரிமோட் கார் மாதிரி இருக்குது. சோ அந்த ரிமோட் காரையும் வெளியில விட்டு இந்த அமுல் பாய் அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம ஹீரோயின் அந்த பேயை பிடிக்க ட்ரை பண்ண இந்த அண்ணன் காரனும் வேகமா காரை ஓட்ட இப்படி பயங்கர சேசிங்கா தான் இருக்கும். படத்துல பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். அப்படி நம்ம ஹீரோயின் ஃபயர் பண்றதுனால இந்த சிட்டியும் பயங்கரமா டேமேஜ் ஆகுது. அந்த அளவுக்கு இந்த டிவைஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குது. ஒரு கட்டத்துல அந்த பேய் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மலை இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த மலைக்கு தான் போக ஆரம்பிக்குது. இவங்களும் விட்டுற மாதிரி தெரியலையே, வேகமா பின்னாடி போய் அந்த பேய் மலைக்கு போறதுக்குள்ளேயே அதை பிடிச்சி அந்த டிவைஸ்குள்ள அடைச்சிடுறாங்க. நல்ல விளையாட ஒரு பேயை சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சிட்டோம்னு நினைக்கும் போதுதான் போலீஸ் வண்டியோடைய சைரன் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பேயை பிடிக்கிறேன்ற பேர்ல ஊரையே நாசம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதனால இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்துடுறாங்க. இங்க வந்ததும் தான் இந்த அண்ணங்காரன் சொல்றான், நான் அன்னைக்கு இந்த மலையில இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதுவும் கோசர்ன்ற மாதிரி தான் யாரோ சொன்ன மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவன் பார்த்த எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா 1980க்குள்ள அந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு தனியா நம்பர் எல்லாம் இருக்கும்ல, எமர்ஜென்சி நம்பர் மாதிரி. அந்த நம்பர் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். அதனால இங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லி நாங்க ஒரு கால் பண்ணிக்கிறோன்னு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு தாத்தா எடுக்கிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி கோஸ்ட் பஸ்டரா தான் இருந்திருப்பாரு. சோ அவர்கிட்ட ஹீரோயினோட தாத்தா பேரை சொல்லி, நாங்க இவருடைய வீட்டுல இருந்து தான் பேசுறோம், இந்த கிராமத்துல நிறைய பேய்கள் அதிகமாகிருச்சு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் நிறைய சொல்ல, அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இருந்தவன் தான் ஏதோ இந்த உலகம் அழிய போகுது, இங்க நிறைய இது வர போகுதுன்னு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்தான், நாங்களும் அதை நம்புற மாதிரி இல்ல, அதனால அவன் என்ன பண்ணிட்டானா எங்க டிவைஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாத்தையுமே அவனுடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். இதனால கோஸ்ட் பஸ்டர்ஸ்குள்ளே சண்டை வந்து நாங்க எல்லாருமே பிரியிற நிலைமைக்கு வந்துட்டோம். நீங்களும் பேயை பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்கன்ற மாதிரி சொன்னதும், இல்ல இல்ல அந்த தாத்தா வேற யாரும் கிடையாது, எங்களுடைய தாத்தா தான்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல வருவா. அதுக்குள்ளே இந்த போலீஸை பாத்தீங்கன்னா கால் கட் பண்ணி விட்டுறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய அம்மாவும் அந்த டீச்சரும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து இங்க எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டு இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லி ரொம்பவே சாரி கேட்டு இவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா அந்த டிவைஸ் எல்லாம் வாங்குனீங்களா அதை எங்க கிட்ட திரும்பி கொடுங்கன்ற மாதிரி கேக்குறா. இதுக்கு அந்த போலீஸ்காரரும் பாத்தீங்கன்னா தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினோடைய அம்மாவும் ஹீரோயின் மேல சம கோவமாகி இந்த டிவைஸ் வச்சு விளையாடுறதை விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு நம்ம ஹீரோயினா பயங்கரமா திட்டிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல டீச்சரை காமிக்கிறாங்க. அவரை பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்காக இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்படியே எல்லா பொருளையும் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குட்டியா ஒரு மினியான் பேய் இருக்குது. பாக்குறதுக்கே ரொம்பவே கியூட்டா இருக்குது. ஆனா நம்ம டீச்சர் இதை பார்த்து சாக்காக்கி சரி ஒரே ஒரு குட்டி பேய் தானே இருக்குன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மினியான் பேய் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஐயோன்னு சொல்லி டீச்சர் தலைதெறிக்க ஓட இந்த சைடு பாத்தீங்கன்னா நாய் மாதிரி ஒரு பேய் இருக்குது. என்னடா இது எண்ணெய் சட்டில இருந்து தப்பிச்சு நெருப்புக்குள்ள விழுந்த கதையாயிருச்சான்னு சொல்லி அப்படியே தப்பிச்சு ஓடலான்னு நினைக்கும் போது அந்த நாய் பேய் இவரை பார்த்துருது. சோ இவரை வேகமா துரத்த இவரும் பயங்கரமா வெளியில ஓடி கார் எடுக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த நாய் பேய் இவரை பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம 4 பசங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அமுல் பாய் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ அன்னைக்கு அந்த கிணத்துல கோசர்னு சொல்லி ஏதோ ஒரு சவுண்டு கேட்டல்ல, சோ கோசர்னா என்னன்னா ஒரு அரக்கியோட கடவுள். சோ அந்த கடவுளுடைய கோவில தான் இங்க இருக்கிற மலையில கெட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் கெட்ட ட்ரை பண்ணது யாருன்னா இந்த வில்லேஜே கட்டினவர் தான். அவரு தான் கல்ட் ஆஃப் கோசருடைய லீடர். இப்படி இருக்க இந்த கோவில கட்டிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் இறந்து போனதுனால இது அப்படியே பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்ற மாதிரி இந்த அமுல் பாய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோசர் கடவுளுடைய கோவில கட்டிட்டு இருக்காரு டீச்சர்ல இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரெண்டு நாய் மாதிரி இருக்கிற பேய் ஒன்று சேரணும். அதாவது இந்த டீச்சரை ஒரு நாய் துரத்திட்டு வந்துச்சுல்ல, அந்த பேய் ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த தாத்தாவை ஒரு பேய் கொலை பண்ணியிருந்திருக்கும்ல, அந்த பேய் ஒன்று. அந்த ரெண்டு பேய்களையுமே கேட் கீப்பர், கீ கீப்பர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இருக்க ஒரு பேய் இந்த டீச்சரோட உடம்புக்குள்ள போயிருச்சுல, இன்னொரு பேய் இன்னொருத்தவங்களுடைய உடம்புக்குள்ள போய் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்த கடவுளுக்கு உயிர் வந்துடும், இந்த உலகத்துக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துடும். இப்படி இருக்க அந்த மலையில இருக்கிற கிணத்துக்கு போனாதான் ஏதாவது நமக்கு ஐடியா கிடைக்கும்னு நம்ம நாலு பசங்களும் அந்த கிணத்துக்கு போறாங்க. அங்க உள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான சிலைலாம் இருக்குது. அதான் அந்த கோசர் அரக்கியோடைய சிலை போல. அது பக்கத்துலயே அந்த கோவிலை கட்டின லீடர் இருக்கார்ல, அவருடைய உடம்புக்கு பதப்படுத்தி வச்ச மாதிரி இருக்குது. இப்படி இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சவுத்துல எல்லாம் நிறைய நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. இந்த நம்பர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு வருது. அதாவது எங்க பார்த்திருப்போம்னா, அந்த தாத்தா வீட்டில தான் பார்த்திருப்பா. சோ இது வெறும் நம்பர் கிடையாது, இது ஒவ்வொரு வருஷத்தை குறிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் போட்டிருக்குதுல, இந்த வருஷத்துல தான் எரிமலைலாம் வெடிச்சு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அடுத்தது போட்டிருக்கிற 1950s கோஸ்ட் பஸ்டர்ஸ்லாம் நிறைய ஆவிகளை பிடிச்சாங்க. அடுத்தது 2021 போட்டிருக்குது. அப்போ இந்த வருஷத்துல ஏதோ ஒரு பேரழிவு காத்துட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. இப்படி இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்திலே ஒரு சுரங்க பாதை மாதிரி தெரியுது. அதுல இருந்து ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களும் அப்படியே பயத்துல பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவிகள்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே இவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மிஷின் மாதிரி இருக்குது. அந்த மிஷின் எல்லா கோஸ்டையுமே தடுத்து மறுபடியும் அந்த கிணறு மாதிரி இருக்கிற சுரங்கத்துக்குள்ள போக வச்சிருது. சோ இப்படி இந்த மிஷின் தடுக்குது பாத்தீங்கல்ல, அதனாலதான் இந்த வில்லேஜுக்கு நிலநடுக்கம் வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அப்படின்னா டெய்லி நிலநடுக்கம் வர்றதுக்கு காரணம் இந்த பேய்கள்லாம் வெளியில வர்ற மாதிரி வந்து மறுபடியும் அந்த மிஷினால உள்ள போறது தான். அதுவும் அந்த மிஷின் யார் செட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய தாத்தா தான். எல்லாருடைய வெப்பனையும் அந்த தாத்தா எடுத்துட்டு வந்துட்டாருன்னு அந்த கோஸ்ட் பஸ்டர் தாத்தா சொல்லியிருந்திருப்பார்ல, அதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்ண தாத்தா. சோ இதுக்காக தான் நம்ம ஹீரோயினுடைய தாத்தா எல்லாருடைய வெப்பனையும் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருக்காருன்னு இவங்க எல்லாத்துக்கும் புரிய வருது. கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்கும்போது அந்த டிவைஸ்ல சிக்னல் காமிக்குது. அதான் ஹீரோயினுடைய தாத்தா தான் சிக்னல் காமிக்கிறாரு. சோ ஹீரோயினுடைய அம்மாவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போனா அது பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. சோ இவங்களும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா இவங்களும் இவங்க அப்பாவும் இருந்த எல்லா போட்டோவையும் அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. சோ இத்தனை வருஷமா நம்மளுடைய அப்பா நம்மளை பத்தி நினைக்காம இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு தான் இருந்திருக்காருன்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாய் பேய் இருக்கிற மாதிரி தெரியுது. அதோட சீனும் கட் ஆகுது. இந்த சில நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இங்க இந்த மலையில ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த டீச்சர் இருக்காருல, அவருடைய உடம்புக்குள்ள அந்த நாய் பேய் போனதுனால இப்ப அவரே பேயா மாறிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த தாத்தா செட் பண்ண டிவைஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வர இந்த சைடு ஹீரோயினுடைய அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த நாய் பேயோடைய ஆவி ஹீரோயினுடைய அம்மா உடம்புக்குள்ள போயிருச்சு. அவ்வளவுதான், இவங்க அப்படியே வேகமா அந்த மலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய கேங்க்கு ஒண்ணுமே புரியல, என்னடாதுன்னு சொல்லி வேகமா அவங்க அம்மா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லி வேகமா தோண்டி பார்த்தா இந்த பேய்களை அடைச்சு வைக்கிற டிவைஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த ஃபார்ம் லேண்ட் ஃபுல்லாவே இருக்குது. அப்படின்னா ஹீரோயினுடைய தாத்தாவுக்கு இதை பத்தி முன்கூட்டியே தெரிய வந்திருக்குது. என்னைக்கா இருந்தாலும் இந்த மலையில இருந்து எல்லா பேய்களும் வெளியில வரும். சோ அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் ஃபுல்லாவே இந்த கோஸ்ட் ட்ராப் டிவைஸை செட் பண்ணி வச்சிருக்காரு. கட் பண்ண அந்த சைட் டீச்சரையும் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் உடம்புக்குள்ளேயும் பேய் இருக்குதுல்ல, ஸோ அந்த ரெண்டு பேயுமே ஒன்று சேர்ந்துருது. இப்படி ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும், அந்த அரைக்கிக்கு உயிர் வந்துடும்ல, அதே மாதிரி அந்த அரைக்கிக்கும் உயிர் வந்து ஆல்ரெடி அந்த தாத்தாவுடைய டிவைஸையும் இந்த டீச்சர் உடச்சி விட்டதுனால எல்லா பேய்களுமே வெளியில வந்து இந்த சிட்டிக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதனால இந்த சிட்டியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கலவரமாகுது. இந்த சைட் நம்ம ஹீரோயினுடைய கேங்கை பார்த்தீங்கன்னா அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி வேகமா அந்த லேபுக்குள்ள போய் தேவையான டிவைஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பேயை பிடிக்கிற டிவைஸும் அடைக்கிற டிவைஸும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்குது. சோ வேகமா அங்க போய் எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. இங்க வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையுமே காணோம். சரி நம்மளே எடுத்துக்கலாம்னு போய் பார்த்தா அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே ஒரு லாக்அப்ல வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ இப்போ அதை எப்படி எடுக்கிறது, சாவி வேற இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த அமுல்பாய் என்ன பண்றான்னா, ஆல்ரெடி அந்த டிவைஸ்ல அந்த மெட்டல் கோஸ்ட பிடிச்சி வச்சிருந்திருப்பாங்கல்ல, அதை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விட்டுறணும்னு சொல்லி அந்த டிவைஸ ஆன் பண்ணி விட்டுறான். அந்த மெட்டல் கோஸ்டும் வெளியில வந்துருது. அதுதான் அந்த மெட்டலை ஈஸியா சாப்பிட்டுரும்ல, சோ அந்த கம்பியெல்லாம் சாப்பிட்டுட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போயிருது. இவங்களும் போனா போதுன்னு சொல்லி அந்த டிவைஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு அந்த அரக்கிக்கு உயிர் வந்துருச்சுல்ல, அதே மாதிரி அந்த கல்ட்டோடைய லீடர் இருக்கார்ல, அவருக்கும் இந்த பேயெல்லாம் வெளியில போனதுனால உயிர் வந்திருக்கும். ஸோ அவர் உயிரோட வந்து இந்த அரக்கி கடவுள்கிட்ட நான் தான் உங்களை ரிலீஸ் பண்ணேன், உங்களுக்காக நான் தான் கோவில் கட்டினது அப்படி இப்படின்னு எல்லா பெருமையை சொல்லிட்டு இனிமேல் நம்ம தான் இந்த உலகத்தை ஆள போறோம் சரியா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. உடனே அந்த அரக்கியை பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே ரெண்டா கிழிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணிடுது. கட் பண்ண அந்த சைடு நம்ம பசங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, அந்த மலையில இருந்து அந்த அரக்கியை நம்மளால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால அதை எப்படியாவது நம்மளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இங்க நிறைய ட்ராப் டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, சோ நம்ம வீட்டுக்கு எப்படியாவது கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ராணி பக்கத்துல ரெண்டு நாய் பேய் இருக்குது இல்ல, அந்த நாய் பேயில ஒரே ஒரு நாய் பேயை நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த ராணிக்கு வந்து உருவமே இல்லாம போயிரும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்தா தானே உருவம் வரும். ஸோ உருவம் இல்லாம போனதுனால அந்த நாய் பேயை ரிலீஸ் பண்றதுக்காக நம்மளை துரத்தி வரும். அந்த டைம்ல நம்ம கரெக்டா வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து அந்த அறைக்கு எப்படியாவது சமாளிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அந்த மலைக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் மட்டும் தைரியமா அந்த அறைக்கு முன்னாடி போய் அவளை திசை திருப்ப ட்ரை பண்றா. அந்த அறைக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்தது ஒண்ணுமே புரியல. யாரா அது ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறா. அந்த டைம்ல அந்த அமுல்பா என்ன பண்றான்னா, அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த நாய் பேய்க்கு அப்படியே கீழே கொண்டு வந்து கடைசியா ஒரு வழியா அந்த நாய் பேயை பிடிச்சிடறான். சோ அதுக்குள்ள இருந்த ஹீரோயினுடைய அம்மாவை பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கிறாங்க. அது போக ரெண்டு நாய் பேய் இல்லைன்னா என்ன ஆகும், அந்த அரக்கிக்கு வந்து உருவம் இல்லாம போயிரும்ல. சோ உடனே அந்த அரக்கிக்கு உருவம் இல்லாம போக இதுதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி அவங்க பிடிச்ச அந்த நாய் பேயை தூக்கிட்டு கார்ல வேகமா அவங்களுடைய வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த உருவம் இல்லாத அரக்கி பேயும் வேகமா இவங்களை துரத்த ஆரம்பிக்க கடைசியா ஒரு வழியா இவங்க இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததும் நம்ம ஹீரோயின் ஒரு கன் எடுத்து இந்த அரக்கி பேயை சுட லவர் பண்ணும். அவளுடைய கன் எடுத்து இந்த அரக்கியை சுட ஆரம்பிக்க அடுத்தது ஹீரோயினோட அண்ணக்காரன்னு பாத்தீங்கன்னா கன் எடுத்து சுல்லான்னு போறான். ஆனா குட்டி குட்டி மினியான் பேய் இருக்குதுல்ல, அது என்ன பண்ணிருதுன்னா அந்த அண்ணக்காரனுடைய கன்னை ரிப்பேர் பண்ணி விட்டுருது. சோ இந்த கேப் யூஸ் பண்ணி அந்த அறைக்கு என்ன பண்ணிடுறான்னா அந்த லவர் பண்ண இழுத்து போட்டு அவங்க அடைச்சி வச்சிருந்த அந்த நாய் பேயையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறா. அதனால அந்த நாய் பேய் வேகமா பக்கத்துல இருந்து அந்த லவர் பொண்ணு மேலேயே ஏறிக்குது. சோ இப்போ ரெண்டு நாய் பேய்க்கும் உருவம் வந்ததுனால இந்த அறைக்கும் பாத்தீங்கன்னா உருவம் வந்துருது. அது போக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுறா. சோ அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் ட்ரை பண்ண எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி சோகமா இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம கோஸ்ட் பஸ்டர்ஸ் உடைய என்ட்ரி. அதான் இத்தனை வருஷமா பிரிஞ்சு போனவங்க இப்போ நம்ம ஹீரோயின் சொன்னதுனால ஒன்னாகி இந்த இடத்துக்கு வந்து இந்த அறைக்கு பேய சுட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல இருக்கிற அந்த டிராப்பிங் டிவைஸ் எல்லாம் ஆன் பண்ணும்ல, அதுக்காக ஒரு பெடல் மாதிரி இருக்கும், அதை அமுக்குனா எல்லாமே ஆன் ஆகிரும். ஸோ அதை அமுக்குறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, ஸ்டார்டிங் சீன்ல அந்த தாத்தாவுக்கு ஒர்க் ஆகாம போனதுதான் இப்போ இவங்களுக்கும் ஒர்க் ஆகாம போயிருது. உடனே இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த அறைக்கு இந்த 3 கோஸ்ட் பஸ்டர்ஸையும் அடிச்சு போட்டு அப்படியே அவங்களை கொல்லலான்னு வரும்போது நம்ம ஹீரோயின் தான் தடுத்து இந்த அறைக்கு கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவ கண்ணை வச்சு சுட, அந்த அறைக்கு அவளுடைய பவரை வச்சு நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண, நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ முடிஞ்சான்னு நினைக்கும் போது யாரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தாத்தாவுடைய ஆவி தான். அவரையும் பாத்தீங்கன்னா ஆவியா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து சண்டை போட, இந்த கேப்ல இந்த அமுல் பை என்ன பண்றான்னா அந்த மினியான் பை எல்லாத்தையுமே நசுக்கிட்டு நம்ம அண்ணக்காரனுடைய கண்ணை சரி பண்ணிடுறான். சோ அந்த அண்ணக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை சுத்தி ஒரு 3 டிரான்ஸ்பார்மர் இருக்கும், அதை அப்படியே சூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால ஹை எலக்ட்ரிசிட்டிலாம் அப்படியே இந்த ஃபார்ம்ல பாஸ் ஆக கீழே இருந்து இந்த ட்ராப் மிஷின்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. இதை பார்த்தா ஹீரோயினோட அம்மா இந்த வாட்டி வேகமா போய் அந்த பெடல் அமுக்குறாங்க. அப்படி அமுக்குனதும் அந்த ட்ராப் மிஷின் எல்லாமே ஆன் ஆகி மேல சுத்திட்டு இருந்த எல்லா பேயுமே அப்படியே இழுக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த அறைக்கையும் கொஞ்சம் வீக்காக இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாருமே அந்த அறைக்கையை சுட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், கடைசியில் அந்த அறைக்கையுமே ஒரு டிவைஸ் வச்சு பிடிச்சிடுறாங்க. எல்லாமே அப்படியே நார்மல் ஆகிறது. கடைசியில் ஹீரோயினோட தாத்தா இருக்காங்கல்ல, அவங்க அவங்களுடைய பொண்ணான நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து ரொம்பவே பாசமா பேசிட்டு அப்படியே அவரும் ஆஃப்டர் லைஃப்க்கு போயிடுறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நல்ல பிரிண்டே கிடைக்கல. இப்பதான் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால தான் இவ்வளவு மோசமான பிரிண்டே கிடைச்சது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அது போக இதோடைய ப்ரீக்வலா 1980s கோஸ்ட் பஸ்டர்ஸ்னு ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அதுவும் 1980s இருந்தாலுமே பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த காலத்துல எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணிருங்க. அது போக இனிமே நீங்க மிஸ்டர் ரைஸ் ஹவர் ஃபேமிலியில வந்து ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. புது இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ரைஸ் ஹவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கள ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.